இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசிர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 1 முதல் 6 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவர் தன்னுடைய பணிக்காக 12 பேரை அழைப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த 12 அழைத்து அவர்களுக்கு நோய்களை போக்குகிற மற்றும் பேய்களை அடக்குகிற அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அதிகாரத்தை மாத்திரம் அவர்களுக்கு கொடுக்கவில்லை, இதை செய்வதற்கு தேவைப்படுகிறதான வல்லமையையும் அவர் கொடுக்கிறார். இந்த வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்து இறை ஆட்சியை பறைசாற்றுவதற்காக அவர்களை பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைப்பதை இன்றைய நற்செய்தி பகுதியில் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த 12 திருத்தூதர்களையும் காலம் பூராகவும் தன்னோடே கூட வைத்துக் கொள்ளவில்லை. தன்னை சுற்றி இவர்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. தன்னோடு கூட சில நாட்கள் இருக்க வைத்தார். தான் செய்வதையெல்லாம் அவர்களை கவனிக்க வைத்தார். தான் பேசியதையெல்லாம் அவர்களை கேட்க வைத்தார். தான் எப்படி எப்படி நடக்கிறாரோ அதன்படி நடப்பதற்கு பயிற்சி கொடுத்தார். இந்த பயிற்சி கொடுத்து முடித்த பிறகு அவர்களை பல்வேறு இடங்களுக்கு அவர் அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவருடைய சீடர்களாய் நாம் இருப்பது உண்மை என்று சொன்னால், நாம் இயேசு கிறிஸ்துடைய அந்த பண்புகளை நமக்குள் உள்வாங்கிக் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் தன்மைகளை நமக்குள் நிரப்பிக்கொண்டு இயேசு கிறிஸ்து எப்படி நகர் நகராக ஊர் ஊராக பல்வேறு இடங்களுக்கு சென்று தந்தை தன்னில் ஒப்படைத்த வேலைகளை நேர்த்தியாய் செய்து முடித்தாரோ, அதே போல நாமும் அவர் நமக்கு ஒப்படைத்த வேலைகளை செய்து முடிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மாத்திரம் நாம் ஆண்டவரையும் அவருடைய இல்லமாகிய ஆலயத்தையும் பயன்படுத்தாமல் அவருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இந்த 12 திருத்தூதர்களும் இயேசுவால் அழைக்கப்பட்டிருந்தாலும் இவர்கள் தங்களது சொந்த ஆதாயத்திற்காக இயேசுவை பின் செல்லவில்லை. மாறாக தங்கள் சொந்தங்களையும் தங்கள் ஆதாயங்களையும் விட்டுவிட்டு இயேசுவை பின் சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவருடைய சீடர்கள் என்கிற ஒரு உரிமை நாம் பாராட்டுவது உண்மை என்று சொன்னால், நாம் நமக்காக இயேசுவை பயன்படுத்தாமல் இயேசுவுக்காக நாம் பயன்பட வேண்டும் என்கிற ஒரு மனநிலைக்கு நாம் முன்னேறி செல்ல கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அதிகாரத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொண்ட இந்த திருத்தூதர்கள் அவற்றை பெற்றுக்கொண்டு தங்களுடைய இடங்களிலேயே அவர்கள் முடங்கி கிடக்கவில்லை. மாறாக இன்றைய நற்செய்தி பகுதியின் 6வது இறைவார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமையையும் ஆண்டவரிடத்திலிருந்து அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்ட அந்த திருத்தூதர்கள் பெற்றுக்கொண்ட அந்த வல்லமையையும் அதிகாரத்தையும் வீணாக்கி விடாதபடிக்கு, அதை தேக்கி வைக்காதபடிக்கு, எதற்காக அது கொடுக்கப்பட்டதோ அதை செயல்படுத்துவதற்காக ஊர் ஊராக எங்கும்
நகர் நகராக சுற்றி திரிந்து அவர்கள் எதற்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த பணியை அவர்கள் செய்வதை நாம் பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்திலும் நம்முடைய பணிகளை செய்வதும், நம்முடைய உறவினர்களை சந்திப்பதற்காக ஊர் ஊராக செல்வதும், நமக்கு பணியிட மாற்றங்கள் ஏற்படுகிற பொழுது பல நகரங்களுக்கு அல்லது பல நாடுகளுக்கு செல்வதையும் தான் நாம் குறிக்கோளாக கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் இடம்பெயர்கிறோம் என்று சொன்னால், ஒன்று நம்முடைய சுய முன்னேற்றத்திற்காகவோ அல்லது நம்முடைய உறவினர்களை திருப்திப்படுத்துவதற்காகவோ அல்லது நம்முடைய சரீரத்தில் உள்ள பலவீனங்களை போக்கிக் கொள்வதற்காகவோ இன்றைக்கு நாம் இடம்பெயர்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் நான் இயேசுவின் சீடன், நான் இயேசுவுக்காக செயல்பட வேண்டியவன், நான் இயேசுவின் வார்த்தைகளை சுமந்து செல்ல வேண்டியவன், அறியாதவர்களுக்கு அறிவிக்க வேண்டியவன் என்கிற மனநிலையோடு என்றாவது நாம் நம்முடைய இடத்தை விட்டு நகர்ந்திருப்போமா என்று இந்த காலை வேளையில் நம்மை நாமே கேட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு திருப்பலியிலும் விசுவாசத்தின் மறைபொருள் என்று குருவானவர் நம்மை பார்த்து சொல்லுகிற பொழுது நாம் உடனடியாக சொல்லுகிறோம், ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகிறேன், உமது உயிர்ப்பை எடுத்துரைக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்ப்பையும் எடுத்துரைக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்த்து, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆயுள் நாட்களில் அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்ப்பையும் அவருடைய வருகையையும் குறித்து அறிவிக்கிற அந்த உன்னதமான செயலை, அந்த உற்சாகமான செயலை, அந்த அவசியமான செயலை நாம் அன்றாடம் செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த நல்லுணர்வோடு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எஞ்சியுள்ள நாட்களை அர்த்தமுள்ள விதத்தில் அவர் பணி செய்து அவருக்காக வாழ்வோம். அவரும் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.